கெனிச்சி பாட்டு பாடுறானாமா. டிங் டிங். கெனிச்சி என்ன பண்ற, சீக்கிரமா ரெடி ஆவு, டைம் ஆயிட்டு இருக்கு பாரு. என்ன கெனிச்சி உட்கார்ந்துகிட்டு இருக்க, ஸ்கூலுக்கு கிளம்பலையா, லேட் ஆயிட்டு இருக்கல, சீக்கிரம் கிளம்பு. என்னாச்சு கெஞ்சி? என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா உனக்கு? எந்த பிரச்சனையா இருந்தாலும் தைரியமா சொல்லி கெனிச்சி, உனக்கு ஹெல்ப் பண்ணதனா நான் ஒருத்தன் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன், அது உனக்கே தெரியும்ல. அது வந்து இன்னைக்கு பாட்டு கிளாஸ்ல எனக்கு ஒரு சின்ன டெஸ்ட் இருக்கு ஹட்டோரி. சரி, அதுக்கு என்ன இப்போ என்ன பண்றது? எனக்கு தான் பாட்டு பாடவே தெரியாதே. தெரியாம பாடினா யூமிகா முன்னாடி நான் அசிங்கப்பட்டு நிக்கணும். தேவையா இது? உங்க பாட்டு டீச்சர் பேர் என்ன சொன்ன? மிஸ் யமனுக்கா தானே? மறந்தே போச்சு. அது ரொம்ப முக்கியமா? பரீட்சைக்கு ஏன் பயப்படுற? அப்ப கண்டிப்பா நான் பாட்டு பாடிதான் ஆகணுமா? இதுக்கு முன்னாடி பாடி நான் எவ்வளவு அசிங்கப்பட்டிருக்க தெரியுமா? தென்மாதுரை வைகை நாதி அதின பாடும் தலை பாட்டு. என்ன பண்ற நீ? இன்னைக்கு நடக்க போற டெஸ்ட் நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன பண்ண போறேன்னு தெரியல. டிங் டிங், என்ன கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? ஒரு ஐடியா இருக்கு. நீ என்ன மாதிரி வேஷம் போட்டு ஸ்கூலுக்கு போய் பாடு. அப்ப யாருக்கும் எந்த சந்தேகமும் வராம நான் எஸ்கேப் ஆயிடுவேன். எதுவா இருந்தாலும் அச்சிங்கப்படக்கூடாது, பயப்படக்கூடாது, அப்பதான் நாம ஜெயிப்போம். எனக்கு பதிலா ஹட்டோரி போய் ஜெயிச்சாலே போதுமே, எல்லாரும் நான் தான் ஜெயிச்சேன்னு நினைப்பாங்க. அப்படி எல்லாம் சொல்ல கூடாது கெனிச்சி. நீயே ட்ரை பண்ணி ஏதாவது பாட்டு பாடி பாரு, அப்பதான் தெரியும். அங்க பாடு கேக்கலாம். இல்ல இல்ல, என்ன விட்டுடுங்க, எனக்கு அவ்வளவு தைரியம் எல்லாம் இல்ல. அப்படி எல்லாம் மனசு போட்டு குழப்பிக்காத. நீ முழு மனசோட ட்ரை பண்ணி பாடினா நிச்சயமா எல்லாருக்கும் பிடிக்கும். நீ புரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிற, எனக்கு ஹெல்ப் பண்ணவும் மாட்டேங்கிற. கெனிச்சி சீக்கிரமா கிளம்பு, இல்லனா ஸ்கூல்ல திட்டு வாங்க போற. கிளம்பன்னு சொல்றல்ல. டெஸ்ட் நினைச்சாலே கை கால்லாம் நடுங்குது. நான் ஸ்கூலுக்கு போகலப்பா, என்ன விட்டுடுங்க. அனாவசியமா பயப்படாத கெனிச்சி, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. நிச்சயமா நீ நல்லா தான் பாட போற, எல்லாருக்கும் உன் பாட்டு நிச்சயம் பிடிக்கும். வா. மத்தவங்க கஷ்டப்படுறதுல இவனுக்கு அவ்வளவு ஆனந்தம். கெஞ்சிய பாக்கவே ரொம்ப பாவமா தென்னா. நீ சொல்றதும் கரெக்ட் தான். எதுக்கும் நான் ஸ்கூலுக்கு போய் இவன் எப்படி பாடுறான்னு பாக்குறேன். அம்மாவும் நீயே, அப்பாவும் நீயே, அன்புடனே ஆதரிக்கும் வாதியாரும் நீயே. நீ ரொம்ப நல்லா பாடுற கேமமாக்கி. நீ ரொம்ப நல்லா பாடுன கேமமாக்கி. ஏதோ வாதியாருக்கு பெருமையா பாடணும்னு நினைச்சாதான். சரி, என்னோட வாய்ஸ் என்னோட டேலண்ட் எப்படி இருக்கு சொல்லி மீக்கோ. என்ன கூப்பிட கூடாது, என்ன கூப்பிட கூடாது. ஓகே கெனிச்சி, இப்ப நீ வந்து பாடு பாக்கலாம். போச்சு, நான் தானா? ஆமா, உனதான். போ போ, டவுசர் கிழிய போது போ. சரி, சீக்கிரமா பாடு. குத்தமா ஏ குத்தமா யார நான் இவ பாடுறது நம்மளே கேட்க முடியல. என்ன இவ்வளவு கேவலமா பாடுறான் இவன்? பசு சோல இல்ல. வேற வழியில, இப்ப நான் தான் களத்துல குதிக்கணும்னு நினைக்கிறேன். சரி சரி, இங்க பாரு கெனிச்சி, கொஞ்சம் மொத சுரத்தை மனசுல வச்சுக்கிட்டு ராகமா பாடணும். சரியா? என்ன நான் சொல்றது புரியுதா? அது எனக்கு தெரியும் மேடம், ஆனா பாடதான் தெரியாது. அப்படி சொல்ல கூடாது கெனிச்சி. இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பாரு, கண்டிப்பா உன்னால பாட முடியும். இப்ப உன்னை எப்படி பாட வைக்க போறேன் பாரு. டிங் டிங், இப்ப என் கூட சேர்ந்து பாடு. ஓகே, ரெடி மேடம். குயில போடுச்சு கூண்டில அடை. இதுக்கு என்னாச்சு? எந்த சுத்து சுத்துது? யார் இதை இப்படி சுத்துறது? மயில புடிச்சு காலை உடைச்சு ஆட சொல்லு. அங்க பாரு, அங்க என்ன நடக்குது? எனக்கு கூட அதான் புரியல, ஆனா என்னமோ நடக்குது. அது எப்படி ஆடுமையா? குயில புடிச்சு கூண்டில் அடைச்சு குவ சொல்லுகிற உலகம். எனக்கு என்னன்னு தெரியல. காலை உடைச்சு ஆட சொல்லுகிற உலகம். பாட்டு கேட்டா எனக்கு அழுக அழுகையா வருது. குயிலே மயிலே போயிடுச்சு. கெனிச்சி, உண்மையிலேயே நீ ரொம்ப நல்லா பாடுற. நீ பாடினதை கேட்டதோ என்னோட ஃபீலிங்ஸ் அடக்க முடியல. என் கண்ணுல இருந்து கண்ணீரா வருது. கஷ்டப்பட்டா எல்லாரும் சாதிக்க முடியும், நீங்களும் சாதிக்கலாம். அப்பதான் நீங்க கெனிச்சி மாதிரி ஆக முடியும், உங்களோட வாழ்க்கையிலயும் ஜெயிக்க முடியும். என்ன புரியுதா? வந்த வேலை முடிஞ்சது. டிங் டிங்.
நான் வந்துட்டேன். குயிலே குயிலே குயிலக்கா. ஹாய் கிளிச்சி. பட்டோரி, இன்னைக்கு நான் ஸ்கூல்ல நல்ல பாட்டு பாடினேன். தோதரீரோலோலோலோ. எங்க டீச்சர் நான் நல்லா பாடுறேன்னு கண்ணுல தண்ணி வச்சிட்டாங்க தெரியுமா? எனக்கு கான குயில்னு பட்டை வேற கொடுக்க போறாங்களாம். அதெல்லாம் ஓகே, உன் டீச்சர் என்ன சொன்னாங்க அத சொல்ல முதல்ல. எல்லாரும் என்ன மாதிரி நல்லா பாடணுமா, என்ன பார்த்துதான் பாடவே கத்துக்கணுமா அப்படி சொன்னாங்க. அடுத்த ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ல நான் தான் பாடணுமா, அதை நினைச்சாலே என் உடம்பு புல்லரிக்குதே. சரி சரி கிணிச்சி, நீ ஸ்கூல்ல பாட்டு பாடினா அதுவே போதும், வீட்டுல பாடணும்னு அவசியம் எதுவும் இல்ல. அதே மாதிரி பாடினா பக்கத்து வீட்டுக்காரங்க கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அம்மா, சங்கீதத்தை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? எங்க டீச்சரே சொல்லிட்டாங்க நான் நல்லா பாடுறேன்னு. வாழ்க்கையில நான் ஒரு பெரிய சிங்கரா வருவேன். இவனுக்கு கொஞ்சம் தைரியம் வரணும்னு ஆசைப்பட்டது உண்மைதான், ஆனா இப்படி ஓவர் தைரியம் வரணும்னு நான் ஆசைப்படவே இல்லையே. இவன் பண்ற இம்சத்தை தாங்க முடியலடா சாமி, காப்பாத்து. டிங் டிங்.